என்ன ராம்குமார் சௌக்கியமா? இருக்கண்ணே, நானும் உங்களை பார்க்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது, அதான் வந்தேன். என்ன பார்க்கவா, என்ன விஷயம்? என்ன இப்படி கேட்குறீங்க? பணம் கேட்டீங்கல்ல, அதை கொடுக்கத்தான். கோச்சிக்காதீங்க, சேட்டு சாயந்தரம் தரேன்னு சொன்னா தந்ததும் கொடுத்துட்றேன். அது விஷயமா தான் உன்ன பார்க்கலான்னு வந்தேன், நீயே வந்துட்ட. இனிமே நீ எனக்கோ சிவாவுக்கோ பணம் தர தேவையில்லை. என்னென்ன சொல்றீங்க? ஆமா ராம்குமார், இனிமே நான் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். என்னண்ணா ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, இனிமே அந்த சிவாவும் உங்களை பணம் கட்டி டார்ச்சர் பண்ண மாட்டான். என்னால நம்பவே முடியல. என்ன இது, கனவா நிஜமான்னு புரியல. எல்லாம் நிஜம்தான். நானும் சிவாவும் இனிமே உன் ரூட்ல கிராஸ் பண்ணவே மாட்டோம். இனிமே நீ எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுக்க காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கலாமா? அதுவா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்ணே, எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாரு. அதே மாதிரி உன் கஷ்டங்கள் தீரவும் ஒரு பொண்ணுதான் காரணம். அவளால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உன் தலைக்கு வந்த ஆபத்து
தலப்பாக்கோட போச்சுன்னு சந்தோஷப்படு. சரிண்ண, என் கஷ்டம்லாம் ஒரு பொண்ணால போச்சுன்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நான் கோயில் கட்டி கும்பிடுவேன். அதுதான் சஸ்பென்ஸ். அது யாருன்னு போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னடா இது, ஆச்சரியமா இருக்கு. இந்த பேட்ரிக்கை மத்தின இந்த புனிய இது யாரா இருக்கும்? எப்படியோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு, அது போதும். ஹலோ சார். அடடா சத்யாவா, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா? ஆ, ஃபைன் சார். என்ன சார், நார்த் இந்தியாவிலே செட்டில் ஆயிட்டீங்களா? இல்ல சத்யா, முந்தா நேத்து தான் கான்ட்ராக்ட் முடிச்சு, நேத்து தான் வந்தேன். மேரேஜ் பண்ணிட்டியா? இல்ல சார், கல்யாணமே பண்ணிக்கிறதா இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஆமா சார், வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு. வாழ்க்கையே வெறுத்த வாலிபர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சா, அதுக்கு நான் தான் சேர்மனா இருப்பேன். என்னப்பா இந்த சின்ன வயசுல இவ்வளவு விரக்தியா பேசுற? ஏன், என்னாச்சு உனக்கு, எனி ப்ராப்ளம்? ஆமா சார், என் வாழ்க்கையே ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். அட, விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. வேற ஒண்ணும் இல்ல சார், இந்த வயசுல எல்லாருக்கும் வர வியாதி, அது எனக்கு வந்துருச்சு, அதுதான் பிரச்சனை. வியாதியா? ஆமா சார், காதலும் ஒரு வியாதி தானே சார், அது ஒரு உயிர்கொல்லி நோய். எய்ட்ஸ் கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா காதலுங்கிற வியாதிக்கு எந்த விஞ்ஞானியாலும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. காதலிச்சவன் எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை தான் சார். என்ன, லவ் ஃபெயிலியரா? ஆமா சார், நான் ஒரு பொண்ண விரும்பின, உயிருக்குயிரா காதலிச்சேன், அவன் என்ன கிடைக்கணும்னு தவமா கிடந்த, காதல் வலையெல்லாம் விரிச்சிருந்த, ஆனா அவ சிக்காம தப்பிச்சிட்டா. நான் விரிச்ச வலையில நானே மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன், என்னால மீண்டு வர முடியல. எப்பவுமே அவன் ஞாபகமாவே இருக்கு சார். அப்படியா, நீ வசதியான ஆளாச்சப்பா, உனக்கு எப்படிப்பா லவ் ஃபெயிலியர்? ரொம்ப நல்லா கேட்டீங்க போங்க சார், அந்த பொண்ணு சொல்லிதான் எனக்கே தெரியும். காதலுங்கிறது வசதி வாய்ப்பை பொறுத்து வரதில்ல, வற்புறுத்தியும் வரதில்ல. வற்புறுத்தியும் அதை வாங்க முடியாது, அது தானா வரணும். லவ்ங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் பர்பஸ் சார், அது ஏ மேல அந்த பொண்ணுக்கு வரல சார். சரி விடுப்பா, உலகத்துல வேற பொண்ணா இல்ல? உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க சார், ஆனா எனக்கு பிடிச்ச அழகான பொண்ணு அவகிட்டதான் சார் இருக்கு. என்னப்பா நீ, யார் அந்த பொண்ணு, இப்ப அவ எங்க இருக்கா? அவ பேரு பானுமதி சார், இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? சரி விடு, போன இடத்துல அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோ. எங்க இருந்தாலும் வாழ்க நினைச்சுக்கிட்டு உன் காதலுக்கு முட்டுப்புள்ளி வச்சுட்டு வேற வேலையை போற சத்யா. நான் காதலிக்கிறத விட்டுட்டேன் சார், ஆனா அவ போன இடத்துல சந்தோஷமாவே இல்ல சார், நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன் அப்படி சொல்ற? அவளுக்கு அமைஞ்ச புருஷன் சரியில்லை சார், அவன் ஒரு ராட்சஸ் குடிகாரன் சார், குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு சார். அடக்கடவுல, யார் அந்த அயோக்கியன்? அவன் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான் சார், சொந்தக்காரன் வேற, பங்காளியும் கூட. பங்காளியா? யார சொல்ற? கிஷோர் தான் சார். கிஷோரா? அவன் சரியான குடிகாரனாச்சே, சைக்கோ மாதிரி எல்லாம் பேசுவான். அவனை போய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சா? அவனை போய் தான் சார் கல்யாணம் பண்ணிருக்கா. அடக்கடவுளே, போயும் போயும் அவன்கிட்ட போய் அவன் மாட்டிக்கிட்டாளா? சார், நீங்க ஏன் கிஷோர் மேரேஜுக்கு வரல? சூழ்நிலை சத்யா, வேலை கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, அதனால தான் வர முடியலப்பா. கிஷோரை பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அட்வைஸா அவனுக்கா? அவன் ரொம்ப ஆணவம் பிடிச்சவனாச்சே, ரொம்ப குசும்புக்காரன் பையன்பா, நான் அட்வைஸ் பண்ணா ஏத்துக்க மாட்டான்ப்பா. அவன் அவன் அப்பனையே மதிக்க மாட்டான், நான் சொன்னாவ ஏத்துக்க போறான். ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு சார், ஏன்னா ஒருத்தர் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சார். அந்த வகையில கிஷோர் மதிப்பு கொடுப்பான்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க சார். அப்படியா சொல்ற? ஆமா சார், எல்லாமே ஒரு முயற்சி தானே சார், உங்களால கிஷோர் கொஞ்சம் திருந்தினாலும் அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்ல சார். பெண் பாவம் பொல்லாததுன்னு கிஷோருக்கு நீங்க தான் சார் புரிய வைக்கணும். டார்ச்சர் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க சார், உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார். சரி, நீ இந்த அளவுக்கு சொல்ற, உனக்கு இல்லைனாலும் அந்த பொண்ணுக்காக நான் கிஷோர் கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வரேன் சார். சரிப்பா. Thank you.
Hello Chitra, you're welcome. இன்னைக்கு சார் நல்ல மூட்ல ஹாப்பியா இருக்கார் போல இருக்கு. ஆமா சித்ரா, உண்மையிலேயே இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதுக்கு உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்ன சொல்றீங்க? புரியற மாதிரி சொல்லுங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. அந்த பேட்டர் ரெடி பேட்ரிக் வந்தான். இனிமே பண வேண்டாம். சிவமும் பணம் கேட்க மாட்டான். எங்க டாச்சர் இனிமே இருக்காதுன்னு சொல்லிட்டான். என்னால நம்பவே முடியல. கடைசியில இதுக்கெல்லாம் காரணம் நீதான் தெரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா. இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? எது சாதாரண விஷயம்? ஒரு பெரிய ரவுடிய என்ன பணம் கேட்டு டார்ச்சர் பண்ண ராட்சசன, ஒரு பொட்டி பாம்பா அடக்கிட்டியே, அது எவ்வளவு பெரிய சாதனைன்னு எனக்கு தானே தெரியும். உண்மையிலுமே நீ பெரிய ஜகஜால கிளாடி. நீ உன் திறமை யாருக்கு வரும்? பாராட்டது போதும் சார். நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது தீர்த்து வைக்க வேண்டியது நான் தானே? அப்படி இல்லனா நம்ம காதலிக்கிறதுல அர்த்தமே இல்லையே. உண்மைதான் சித்ரா. எனக்கு என்ன சந்தேகம்னா, எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த பேட்ரிக் ஆஃப் பண்ண, எப்படி சாதிச்ச? அதான் இந்த சித்ரா, என்ன பார்த்து மயங்காதவன் எவனாவது இந்த உலகத்துல இருக்கானா? உண்மைதான் சித்ரா, நானே உன பார்த்து மயங்கினேன். அதை இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு ரவுடிய நெருப்புல பட்ட வெண்ண மாதிரி ஊறிக்கிட்டேன். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரவுடினா பெரிய கொம்பனா? அவனும் மனுஷன் தானே. ஆளானப்பட்ட விஸ்வாமித்ர முனிவரே மேனகையை பார்த்து மயங்கி போயிட்டாரு. பேட்ரிக் எல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். அவன் ஒரு கொசு மாதிரி. வெரி குட் சித்ரா, இப்பதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். மழை போல வந்த பிரச்சனை பனி போல நீங்கிடுச்சு. யூ ஆர் அ கிரேட். பாராட்டினது போதும், அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்க. ஆமா சித்ரா, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சு. என்ன பிரச்சனை? அல்சர் போய் கேன்சர் வந்த கதையாயிடுச்சு. பேட்ரிக் பிளாக்மெயில் தப்பிச்சேன்னா இப்ப என் மாமனார் கிட்ட மாட்டிக்கிட்டேன். மாமனார் கிட்டயா? ஆமா சித்ரா, அவரோட மக சாந்திய கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒத்த கலன்னு தவம் கிடக்குறாளாம். தவம் கிடக்குறாளா? ஏன் இப்படி ரெண்டாம் தரமா வர ஆசைப்படுறா? அதுவா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அமுதா செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. ஆமா, அமுதா செத்துட்டனால நான் சோகப்பட்டு வருத்தத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அக்கா போன சோகத்தை தங்கச்சி தீர்த்து வைக்க ஆசைப்படுறாளாம். இதான் எனக்கு பிரச்சனை. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சாந்திய கல்யாணம் பண்றதா டிசைட் பண்ணிட்டீங்களா? சேச்சே, அமுதா உயிரோடு இருக்கும் போது நான் எப்படி சாந்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது தப்பு இல்ல. ஓஹோ, அப்போ உங்களுக்கு என்ன பத்தின எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல அப்படித்தானே? என்ன பேசு சித்ரா, எனக்கு எல்லாமே நீ தான். நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல. போய் சாந்திய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டப்போ, நீ இருக்கும் போது நான் சாந்தி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் அதை நம்பியிருப்பேன். ஆனா நீங்க அமுதா இருக்கும் போது எப்படி சாந்தி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தானே கேட்டீங்க? அப்போ உங்க மனசுல நான் இல்ல, உங்க பொண்டாட்டி தான் இருக்கா, அதான உண்மை. ஏன் இப்படி அர்த்தம் பண்ணிக்கிற சித்ரா? நான் வாய் தவறி பேசிட்டேன். இல்ல, நீங்க உண்மையதான் பேசிருக்கீங்க. மனசுல இருக்கிறதானே வார்த்தையா வரும், அதனாலதான் அமுதா பேர் சொன்னீங்க. இல்ல சித்ரா, ஐ எம் வெரி சாரி. இப்படி நீ அர்த்தம் பண்ணிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வேற எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும்? அப்படி இல்ல சித்ரா, நான் கொஞ்சம் லாஜிக்கா பேசிட்டேன். என்ன லாஜிக்? அதாவது லீகலா பார்த்தா அமுதா என் மனைவி, அவ இன்னும் உயிரோட இருக்கா. அப்படி இருக்கும் போது சாந்திய கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொன்ன? இதான் தவிர என் மனசுல நீ இல்லன்னு இல்ல. புரிஞ்சுக்க சித்ரா. அப்ப அமுதா உயிரோட இருக்கும் போது என்ன மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் லாஜிக் இல்லையே. அப்படி இல்ல சித்ரா, நம்ம காதல் லாஜிக்கல், எல்லாத்தையும் தாண்ட விஷயம், புரியுதா? அப்ப நம்ம காதல் இல்லீகல் லவ்னு சொல்றீங்க, கள்ள காதல் மாதிரி. வப்பாட்டியை விட கேவலமான ஒரு இடத்துல என்ன வச்சிருக்கீங்க. Am I correct? சத்தியமா அப்படி இல்ல சித்ரா, என்ன நம்பு. நான் அந்த மாதிரி நினைப்பனா? என் மனசுல உன்னை தேவதையா தான் நினைச்சிருக்கேன். நீ எனக்கு கிடைச்ச வரம், தயவுசெய்து என்ன நம்பு சித்ரா, பிளீஸ். உனக்கு இஞ்சி கேட்டுக்க. நோ ராம்குமார், நீங்க என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு சும்மா சீண்டி பார்த்தேன், அவ்வளவுதான். உங்களை எனக்கு தெரியாதா? கூல் டவுன். நான் பேசுறத சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே சித்ரா. அப்பாடா, இப்பதான் உயிரே வந்துச்சு. சரி, இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் போல இருக்கு. சினிமாக்கு போலாமா இல்ல பீச்சுக்கு போலாமா? சினிமாக்கு போலாம். ஜில்லுன்னு ஒரு காதல் பாக்கலாம்.
ஓகே வா பாலா. ஏதோ ஹெல்ப் பண்ணனும் கேட்டிய, என்ன ஹெல்ப்? ஒருத்தன் கதையை முடிக்கணும், எவ்வளவு பணம் கேட்பீங்க? முதல்ல யார் என்னன்னு விவரத்தை சொல்லு, அப்புறம் நான் எவ்வளவு பணம் வேணுங்கறத சொல்றேன். அவங்க பேரு சித்ரா. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன், ஆனா அவ இப்ப என்ன வெறுக்கிறா. சமீப காலமா யாரோ ஒருத்தனோட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்கா, என்னால அவளை தட்டி கேட்க முடியல, அதனால அவ அழக கெடுக்கணும். முதல்ல கதையை முடிக்கணும்னு சொன்ன, இப்ப அழக கெடுக்கணுங்கிற. அவ அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆட்டம் போடுறா, அந்த திமிர் அடக்கணும். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் அதை செய்ய சொன்னேன்னு அவளை கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. உன் பேரு கார்த்திகா? எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ யாரு, நீ என்ன பண்றங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். பேசாமங்கிறது ஓடிடு, உன் உயிராது மிஞ்சம். என்னடா திருவிழாவில் காணாம போன சின்ன பையன் மாதிரி முழிக்கிற, போட. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா ஒண்ணு முடியும் சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு மரியாதை இல்லாம பேசுறீங்க. என்னடா பண்ணுவ, என்கிட்ட எழுத்து பேசுற அளவுக்கு திமிர உனக்கு? நீ இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு சித்ரா தான் காரணம். என்ன பாக்குற, அவ அடிக்கடி யார்கிட்ட போன்ல பேசுறான்னு சொன்னீங்க, அது வேற யாருக்கிட்டையும் இல்ல, என்கிட்ட தான். உன்னை எப்பவோ போட்டு தள்ள சொல்லிட்டா, நான் தான் விட்டு வச்சிருக்கேன். ஆனா என் டார்லிங், எப்ப தன்னை என் அத்தை பொண்ணு சொல்லிச்சோ அப்பவே இனிமே அந்த தொழில விட்டுட்டு அவ கூட லைஃப்ல செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பதில பேச மணிக்கிற, இனிமே அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பியா? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படி செய்வேனா? கண்டிப்பா உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. சரி கிளம்பு, கொஞ்ச நிலு. சொல்லுங்க. அவகிட்ட நம்மளை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லி வை. உனக்காக தொழில கூட பேட்ரிக் விட்டுட்டானு. சரி, கண்டிப்பா சொல்றேன். என்ன கார்த்தி, டின்னர் சாப்பிட எங்க போலாம்? சைனாடவுன்? சைனாடவுன் வேண்டாம், அப்ப சீசா போலாமா? ஓகே, அதுவும் வேண்டாம். அப்ப எங்க போலாம்னு நீயே சொல்லு. நான் எங்கேயும் வரல, நீ போயிட்டு வா. ஏன் டென்ஷனா இருக்க? அந்த எம்டி மடையும் ஊர்ல இல்ல, இன்னைக்காவது நாம ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு நிம்மதியா இருக்கலாமே. ஏன் சித்ரா, ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டேனா? இப்ப நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? சாப்பிட சைனா டவுன் போலாமா இல்ல சீசா போலாமான்னு கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நீ மட்டும் நடிகையா இருந்தா ஆஸ்கர் அவார்டே வாங்கியிருப்ப. என்னமா ஒரு நடிப்பு! என்னாச்சு கார்த்திக் உனக்கு, ஏன் இப்படி பேசுற? என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. என்ன அதிர்ச்சியா இருக்கா? என் கூடவே இருந்துகிட்டு என் மேலேயே பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னையே போட்டு தள்ள ஆள் செட் பண்ணிட்டு, எத்தனையோ நாள் நீயும் நானும் தனியா இருந்திருக்கோம். உங்ககிட்ட கோமா பேசியிருக்கேன தவிர என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட தப்ப பேசியிருக்கேனா? எனக்கு எம்டி முக்கியம் இல்ல, அவர் சொத்துக்காக தான் அவர் கூட இருக்கேன்.
அந்த சொத்து ராம்குமார் கைக்கு வந்ததும் அவர் கதைய முடிச்சிட்டு என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிற உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னையே, அதெல்லாம் பொய்யா சித்ரா? இவ்வளவு நாள் என்னை பத்தி நீ ராம்குமார் கிட்ட பேசினது, என்கிட்ட எரிஞ்சு விழுந்தது, இதெல்லாமே ஒரு கோபத்துலதான் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பிளான வச்சுட்டு தான் பழகிட்டு இருக்கேன்னு இப்பதான் தெரியுது. எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ராம்குமார் கூட தான் இருப்பேன், இல்ல பேட்ரிக் கூட இருப்பேன், இல்ல எவன் கூட வேணாலும் இருப்பேன்னு போடா நாயேன்னு சொல்லியிருக்கலாம். நான் பாட்டுக்கு போயிருப்பேன், ஆனா ஆளு வச்சு என்னைய தூக்குற அளவுக்கு துணிச்சிட்டல. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டிய, இந்த பொழப்பு நடத்தி வாழ்றதுக்கு நிறுத்துடா. பெண்ணே பெண்ணே.